சென்னமநாயக்கன் பட்டி அருகே வழக்கறிஞர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சென்னமநாயக்கன் பட்டி ஏழுமலையா நகரை சேர்ந்த வழக்கறிஞர் ரஃபீக் அகமது என்பவர் சில தினங்களுக்கு முன்பு நத்தம் அருகே உள்ள உறவினர் வீட்டின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள சென்றுள்ளார். மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் நகை 10,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரஃபீக் அகமது அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் சூளுரில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு மாற்றுத்திறன் கட்சிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இந்த நிலையில் திமுகவில் இணைந்த 5 பேரை மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சூளுர் காவல் நிலையத்தில் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். இந்த புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சூளுர் திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தேவாலா பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த பந்தலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியான தேவாலா சேரம்பாடி பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதால் வாகனங்களை மரத்தடியின் கீழ் நிறுத்தக்கூடாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் மிகுந்த சிரமத்துடன் பணியாற்றி வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை பெட்ரோல் பங்கில் தவறவிட்ட தங்க நகையை எடுத்து ஒப்படைத்த சிறைவாசிக்கு சிறை கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார். சிறைத்துறை சார்பில் சிறைவாசிகள் பணிபுரியும் இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்குகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளன. புதுக்கோட்டை மாவட்ட சிறை அருகே உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் ஆயுள் தண்டனை கைதிகள் 20 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பெட்ரோல் பங்கிற்கு பெட்ரோல் நிரப்ப காரில் வந்த நபர் ஒருவரின் கழுத்தில் இருந்த 60,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கச்செயின் கீழே விழுந்துள்ளது. இதனை அந்த நபர் கவனிக்காமல் சென்றுள்ளார். அதன் பிறகு கீழே தங்கச்செயின் இருப்பதை கவனித்த சிறைவாசியான கிறிஸ்து ஆரோக்கியராஜ் அதனை எடுத்து பெட்ரோல் பங்க் அலுவலரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த நகையை தேடி வந்த அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த தங்க நகையை நேர்மையுடன் அளித்த கிறிஸ்து ஆரோக்கியராஜுக்கு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ருக்மணி பிரியதர்ஷினி பாராட்டு தெரிவித்தார். கூடலூர் பகுதியில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அதிமுக தொண்டர்கள் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அமமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்குவதாக கூறி அதிமுக தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை மாற்றக் கோரியும் அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர். மலேசிய கடலில் தவறி விழுந்த மகனை மீட்டு தரக்கோரி தாய் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரைச் சேர்ந்த கோபு மரைன் இன்ஜினியராக மலேசிய கப்பலில் கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று காலை தன்னுடன் செல்போனில் பேசிய மகன் கோபுவிடம் இருந்து மீண்டும் அழைப்பு வரவில்லை என்று தெரிவித்த தாய் கலா மகனின் நிலை குறித்தும் அவரை மீட்டுத்தர வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு இருசக்கர வாகனத்தில் கஞ்சா பொட்டலங்களை கடத்திய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வலத்தியிலிருந்து திண்டிவனம் செல்லும் சாலையின் ஓரத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த அவர்கள் போலீசாரை பார்த்ததும் கையில் வைத்திருந்த பொட்டலங்களை கீழே போட்டுவிட்டு ஓடியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் 2 இளைஞர்களை துரத்திச் சென்று பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் அவர்களின் பெயர்கள் சதீஷ்குமார் ஆண்ட்ரோஸ் என்பதும் சென்னையைச் சேர்ந்த அவர்கள் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து கஞ்சாவை வாங்கி சென்று சென்னையில்
விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ 200 கிராம் அளவிலான கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். சென்னை காட்டுப்பாக்கத்தில் இளம்பெண் மீனா கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். காட்டுப்பாக்கத்தில் இளம்பெண் மீனா கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த கொலையாளி சண்முகம் விழுப்புரத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் காவலாளியாகவும் கொத்தனாருடன் வேலை செய்ததும் வந்துள்ளார். மீனாவை கொலை செய்த சண்முகம் பின்னர் தனது நண்பரின் மோட்டார் சைக்கிள்களை வாங்கிக் கொண்டு மோட்டார் சைக்கிளிலேயே விழுப்புரம் சென்றுள்ளார். இதையறிந்த பூந்தமல்லி தனிப்படை போலீசார் சண்முகத்தை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். மீனாவை சண்முகம் எதற்காக கொலை செய்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் திருமணமான இளம்பெண் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் வரதட்சணை கொடுமையால் கொல்லப்பட்டதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே குறுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பானுச்சந்தர் ராதா தம்பதியினருக்கு 8 மாத ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் ராதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. எனினும் ராதாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரதட்சணை கேட்டு கணவர் வீட்டார் ராதாவை சித்திரவதை செய்து வந்ததாகவும் தற்போது அவர்கள் அவரை அடித்து கொலை செய்துள்ளதாகவும் பேரளம் காவல் நிலையத்தில் பெண்ணின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து பேரளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்துட்டா 6 மாசத்துல புள்ள கையில இருக்கு. எனக்கு தேவையான நீதி வேணும். ஒருத்த கூட அடிச்சு கொண்டு மாட்டி இருக்கிறாங்க. அடிச்சு கொண்டுதான் மாட்டிருக்காங்க போல இருக்கு. தூக்கு மாட்டி செத்துட்டான்னு எங்களுக்கு செய்தி சொன்னாங்க. நாங்க வந்து பார்க்கலாம். மார்ச் வரையில கடக்குள்ள எனக்கு நீதி வேணும். பிள்ளைய வந்து நாங்க பிரேதத்தை வாங்க மாட்டோம். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி எனக்கு நல்ல விதமா எனக்கு இது பண்ணி கொடுக்கணும். வந்த தண்டனைக்கு அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தண்டனையை உண்டுபடுத்தணும். திடீர்னு நேற்று எங்களுக்கு தகவல் வருது. புருஷனோ மாமியாரோ நாத்தனாரோ யாரும் கால் பண்ணலை. வேற யாரும் சொந்த பந்தமும் கால் பண்ணல. 3வது மனுஷால் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், இறந்துருச்சு உங்கள் பொண்ணு, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அதுதான் எங்களுக்கு மெசேஜ். எப்படி அவங்க சூசைட்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அவள் பண்ணிக்கிற அளவுக்கு போல்டான இது கிடையாது. சாதாரண பொண்ணு கிடையாது, போல்டான பொண்ணு தான். அப்படிங்கும்போது அதை பண்ணிக்கிறதுக்கான இது கிடையாது. நாங்கள் அதை நம்பவே மாட்டோம். அடிச்சுதான் கொண்டு இருக்காங்க. இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.